கிரகதோஷங்கிறது, கிரகதோஷங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, கிரகம் பலம் இல்லாமல் இருக்கக்கூடியதை வந்து கிரகதோஷம்னு சொல்கிறாங்க. எப்பவுமே ஒரு மனிதனுடைய அடித்தளம் என்ன அப்படின்னா 9 நவகிரகம், பேசிக்கே குலதெய்வம்னா ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிட்டு இருக்கக்கூடியது தான் இது. 27 நட்சத்திரங்கள், தோஷங்கள் இதெல்லாமே இருக்கான்னு பார்க்கணும், வம்சத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணும், கிரகத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணுங்கிறதான் கிரகதோஷம்னு சொல்கிறோம். இந்த கிரகதோஷத்தை பொறுத்த வரைக்கும் பலம் பலவீனம் இது எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறது? வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வி மலிச்சு பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவாசீர்வாதம். பைரவா சமைச்சி, பொதுவாக வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் ஜோதிடரை கேட்டாக்க உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து கிரகதோஷம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சுவாமிஜி, இதனை கால் பெருவிரல் ரேகையை கொண்டு எப்படி நாங்கள் போக்க முடியும்? கிரகதோஷங்கிறது வந்து கரெக்டு, அது சரிதான். கிரகதோஷங்கிறது, கிரகதோஷங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, கிரகம் பலம் இல்லாமல் இருக்கக்கூடியதை வந்து கிரகதோஷம்னு சொல்கிறாங்க. எப்பவுமே ஒரு மனிதனுடைய அடித்தளம் என்ன அப்படின்னா 9 நவகிரகம், பேசிக்கே குலதெய்வம்னா ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிட்டு இருக்கக்கூடியது தான் இது. 27 நட்சத்திரங்கள், தோஷங்கள் இதெல்லாமே இருக்கான்னு பார்க்கணும், வம்சத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணும், கிரகத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணுங்கிறதான் கிரகதோஷம்னு சொல்கிறோம். இந்த கிரகதோஷத்தை பொறுத்த வரைக்கும் பலம் பலவீனம் இது எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறது? இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, குடும்பம் அந்யூன்யமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குடும்பத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றி பேசணும்னா நல்லா போய்கிட்டே இருக்கும். சின்ன விஷயமா இருக்கும், ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து அந்த வீட்டில் பெரிய இடியே விழுந்துடும். ஒன்று நல்லா யோசித்து பார்த்தோம்னா அந்த விஷயம் ஒன்றுமே இருக்காது. ஏன் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது கிரக ரீதியாக 9 நவகிரகங்கள் பாதிப்பாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் நல்ல ஓகோன்னு வளர்ந்து வந்திருப்பாங்க. ஒரு 10 ஆட்கள் வச்சு வேலை வச்சு வாங்கிட்டு இருந்த தொழில் நிறுவனங்கள் 100 பேர் 200 பேர் வச்சு வேலை செய்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அப்படியே டவுன் ஆகி ஜீரோவாகி டோட்டலாக அவுட் ஆகிடும். நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க, இழந்தது எல்லாமே இழந்து ஜீரோவுக்கு வந்திருப்பாங்க. இது எதனால் ஏற்படுதுங்கிறது தான் பார்க்கணும். அதுதான் கிரகம்னு சொல்கிறோம். அந்த கிரகத்துக்கு மனிதனுக்கு என்ன சம்மந்தம், கோள்களுக்கு மனிதனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, உடம்பை பொறுத்த வரைக்கும் மனதை பொறுத்த வரைக்கும் 7 சக்கராஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் கிரகத்தை வந்து ஜாதக ரீதியாக கிரகத்தை அனலைஸ் பண்ணும். அந்த கிரகத்தை அனலைஸ் பண்ணுற போது மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி 9 நவகிரகத்துக்கு உண்டு. நான் பார்த்த உடனே சொல்கிறது உண்டு, நிறையா ஜாதகர் ஒரு ஆணுக்கு பார்க்குற போது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்பேன் இந்த ரேகை எடுத்து பார்த்தோன்னு. அதே ஒரு பெண் ஒரு பெண் மனைவி ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா, ஆண் இல்லாமல் மனைவி பார்க்குற போது அப்போ பார்த்தேன்னா சொல்லுவேன், கணவனுக்கு உங்களுக்கு ஒற்றுமை இல்லாமல் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லுவேன். இது எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, கிரகத்தினுடைய 9 கிரகம், ஒரு ஆணுக்கு வந்து புதன் வீக்காக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, ஒரு பெண்ணுக்கு குரு வீக்காக இருந்துச்சு அப்படின்னா கணவனை பிரிஞ்சிருப்பாங்க. இதுதான் என்னுடைய கணிப்பு. அப்போ இந்த கால் ரேகைங்கிறது எப்படி இருக்கும்? இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் 1 ரூபாய் காயின் என்ன அகல் இருக்கும், இந்த கால் ரேகை இந்த இடம் அவ்வளோதான் இருக்கும். அதில் இவ்வளோ விஷயங்களை சொல்ல முடியுமா அப்படின்னா, கோடுகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடியது. இன்றைய காலகட்டத்தில் 201 ரேகையில் பார்த்தீங்கன்னா மொத்த கோடுகள் 240 வகையான கோடுகள். இதில் 60 to 80 கோடுகள் ஒவ்வொருத்தருக்கும் வரலாம். இப்போ உங்கள் ரேகையில் பார்த்தீங்கன்னா 70 கோடி வரலாம், எனக்கு 80 வரலாம், சில பேர்த்துக்கு 65 வரலாம், சில பேர் 72 வரலாம். அந்த கோடுகளை வச்சு தான் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்காங்க, என்ன ப்ளஸ் என்ன மைனஸ். முகங்கிறத அமைப்பு, இவன் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்கிறது முகன்னு சொல்கிறோம். அது கஜ முகம், கோ முகம், நாகமுகம் இந்த மாதிரி கோடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வில்வக்கோடு, நாகக்கோடு, அத்திமக்கோடு இது மாதிரி அந்த கோடுகளை வச்சு பலன் சொல்கிறோம். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நிர்ணயிக்கக்கூடிய சக்தி, பிரிவினை எங்கே ஏற்படுது, எதனால் பலம் இல்லாமல் இருக்காங்கிறது இந்த கோடுகள் ரேகையை வச்சு நான் சொல்கிறது. எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமரத்துக்கு உங்களை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதான் அந்த பைரவருடைய அருள் சக்தி. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருப்பேன். எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு ஜோதிடமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன தெரியுதோ அவங்க சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் தான் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்க சரியாக இருப்பாங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. நான் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கும்னு நம்புகிறேன். அந்த பைரவருடைய அருளால் கண்டிப்பாக கிரகம்தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது. சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. சுவாமிஜி, பொதுவாக நம்ம வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும் சொத்து இருந்தால் தான் ஒரு கெத்து இல்லைங்களா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கனாக்கா சூப்பராக வாழ்ந்திருப்பாங்க சுவாமிஜி, திடீர்னு கடகட கடகடன் கையில் இருக்கிற எல்லாமே காணல் நீர் மாதிரி காணாமல் போயிருக்கோம். இந்த இழந்த சொத்து திரும்பி பெறுவதற்கு கால் பெருவிரல் ரேகை ஹெல்ப் பண்ணுமா? ஜொலிக்கணுங்க வாழ்க்கையில் ரொம்ப அந்தஸ்தில் ஒரு சினிமா துறையிலையாக இருக்கிறவனாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஜொலிக்கணும். எப்பவுமே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசைகள் உண்டு, இயற்கை தான். நம்ம வந்து ஒரு 2-வீலரில் போனோம், ஃபோர் வீலரில் காரில் போகணும், காரில் போனோம்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு உண்டான லக்ஸுரி காரில் போகணும், ஒரு அரசியல் இருந்தால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரணுங்கிறது ஜொலிக்கணுங்க. பேசிக்கே ஜொலிக்கிறதாங்க. இழந்ததை மீட்க முடியுமா உங்களுடைய கேள்வி, இழந்தது என்ன இழந்தோம், நம்ம என்ன கொண்டுகிட்டு வந்தோம், என்ன இழந்தோங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும்.
அப்போ நம்ம சேமித்ததும் கைவிட்டு போயிடக்கூடாது. நம்ம நேற்றுக்கு எப்படி இருந்தோமோ கவலை இல்லை, நாளைக்கு இருக்கிறத விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இருக்கிறத தொலைச்சிராதப்பான்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை அடிக்கடி பெரியவங்க சொல்கிற வார்த்தை, இருக்கிறதையும் தொலைச்சிராதரான்னு நீ போகிற வேகத்துக்குன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு கையில் வந்து நிதானம் தேவைன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு காலில் பிரேக்கு வந்து நிதானம், அடி எடுத்து வைக்கக்கூடியது யோசித்து தெளிவாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா அடி எடுத்து வைக்கக்கூடியது யோசிச்சு வைக்கணும். வச்சுட்டிங்கன்னா பின் வாங்காதீங்க. எப்பவுமே அடி மேலே அடி விழுந்தாலும் அம்மியே நகருன்னு சொல்லுவாங்க. அடி மேலே அடி விழுந்தாலும் அம்மியே நகருன்னு சொன்ன வார்த்தை எதுக்காக? நம்ம முயற்சிகளும் பலமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான். ஏன் நம்மளை கைவிட்டு சொத்து போச்சு, ஏன் நம்ம நல்லா வாழ்ந்தோம் வளர்ந்து வந்துகிட்டு இருந்தோம், ஏன் நம்மளை விட்டு கரைஞ்சி வெளியில் போச்சுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். பேசிக்காகவே ஜொலிக்கணுங்க. ஜொலிக்கணும்னா அந்தஸ்துன்னு சொல்கிறேங்க. வானத்துக்கு என்னலாங்க, நைட்டு நட்சத்திரம் பூத்தா தாங்க அழகு. அதுதாங்க நம்ம இப்போ உங்கள் பேர் சரண்யா, நீங்கள் ஒரு கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறீங்க, எதை சொல்லி அர்ச்சனை பண்ணுவீங்க? உங்கள் பேரும் நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள் ஜொலிக்கணுங்க. 27 நட்சத்திரங்கள் பலமாக இருக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணங்கள், சில பேர்லாம் பார்த்தா நம்ம இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுவோங்க. மணிக்கணக்காக நாள் கணக்காக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த மாதிரி இருப்போம். சில பேர் உறவாக இருக்கும், நட்பாக இருக்குது, ஐயோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லுவோம். நமக்குள்ளேயே நம்ம உள்ளே முணுமுணுத்துக்கிறோம். வெளியில் முகத்தை அவன்கிட்ட சிரித்து காமிப்போம், ஆனால் உள்ளே வந்துட்டானே அப்படின்னு முணுமு. ஏன், என்ன காரணம்? அவனுடைய நட்சத்திரமும் நம்ம நட்சத்திரமும் பொருந்தி வரல, பொருந்தியே வரல. அதனால தான் சொன்னாங்க, ஜாதகமே இல்லைனா கூட நட்சத்திரம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு சொன்னாங்க. 27 நட்சத்திரங்கள் பொருத்தங்கள் சரியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரங்கள், அதுதான் மீண்டதை இழக்கிறதுக்கு இழந்து போயிட்டோம்னா, நட்சத்திரம் பலம் ஆக்கிட்டீங்க அப்படின்னா, நட்சத்திரம் பலமாக்கிட்டோம் அப்படின்னா இழந்ததை மீண்டலாம். சுவாமிஜி, நீங்கள் நான் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்கள், இங்கே இருக்கிற கேமராமேன் எல்லாரும் எதை நோக்கி சுவாமிஜி ஓடுறோம்? வாழ்க்கையில் மூன்று எழுத்து சொல் பணம் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? பணம் அப்படிங்கிற ஒரு பொக்கேஷன் நம்ம கிட்ட இருந்தாலே போதும், மனம் அப்படிங்கிறது தானாக ஸ்ட்ராங்காக அமையும் அப்படின்னு இந்த பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சுவாமிஜி. இந்த பணம் எங்கள் எல்லாருக்கும் சேரணும் அப்படின்னாக்கா, கால் பெருவிரல் ரேகை வாயிலாக இதற்கு வழிமுறை கூற இயலுமா? அதாவது பணம் இருந்தால் மனம் சந்தோஷம்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு மனத்தை தெளிவுபடுத்துங்கிறத நான் சொல்கிறேன். மனம் தெளிவு பண்ணி பணத்தை கொடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் பணத்தை மட்டும் நோக்கி ஓடிட்டு இருக்கிற போது மனத்தை விட்டுடுறீங்க. அந்த மனம் பாசிட்டிவ் இல்லாமல் போயிடுறீங்க. அப்போ நெகட்டிவில் தான் போய் விழுகிறோம். எண்ணங்களை பலப்படுத்திக்கிங்க, எண்ணங்களை சுத்தப்படுத்திக்கிங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் சுத்தப்படுத்திக்கணும், பலப்படுத்திக்கணும். லக்ஷ்மி உள்ளே கொண்டுட்டு வரணும். பணம் வேணும்னு ஓடுறோம், அந்த பணத்துக்குண்டான தேவைகளை நம்ம அதிகப்படுத்திக்கிறோம், தலையில் சுமையை வச்சுக்கிறோம். அதுக்குண்டான பாசிட்டிவ் நம்ம எங்கெல்லாம் தேடுறோம்? ஒன்றுமே இல்லையே. நான் வேலைக்கு போகிறேன் அவ்வளோதான். நான் வர காசு தங்க மாட்டேங்குது, அவ்வளோதான். அதுக்குண்டான தங்குறக்குண்டான விஷயங்கள் என்ன? ஒரு ஃபுட்டு எடுத்தீங்கன்னா கூட, சாதம் எடுத்தீங்கன்னா கூட, காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தால் கூட, அந்த உடலில் சாப்பிட்ட சாதம் செரிமானம் டைஜாகிறதுக்கு கூட 3 hours நம்ம டைம் விடணும். அது மாதிரி ஒருத்தருடைய பலம் பலவீனம் என்ன, உங்களுக்கு எதெல்லாம் பலவீனமாக இருக்குது? எல்லாத்துக்கும் லக்ஷ்மி தாங்க பிரதானம். பணம்னு வந்துட்டிங்கன்னாவே லக்ஷ்மி தான். அந்த லக்ஷ்மியை நம்ம எப்படிலாம் பலப்படுத்திக்கிறோம்? லக்ஷ்மி பூஜை ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது, வெள்ளிக்கிழமை ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. லக்ஷ்மி நினச்சி லக்ஷ்மி மந்திரம் இன்றைக்கி எத்தனையோ நெட்டில் இருக்குங்க. ஒரு விளக்கு பத்த வைங்க, அது ரெகுலராக வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றுறது இயற்கை தான். ப்ளஸ் ஒரு மஞ்சப்பிள்ளை ஏற லக்ஷ்மியை மனசில் ஆவாகனம் பண்ணுங்கள், மனசில் சங்கல்பம் பண்ணுங்கள். லக்ஷ்மி பூஜை ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க, ஒரு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்கன்னு நான் சொல்கிறேன். லக்ஷ்மி தேவை, காசு வேணும், ஆனால் நாம் எதுவும் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம ஆரோக்கியமாக நம்மளை வச்சுக்கணும், ஆனால் நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்துக்க மாட்டோம். இது எப்படி சாத்தியது? அதுக்குண்டான வழிகளை நீங்கள் தேடுங்க, அதுக்குண்டான வழிகளை நீங்கள் வழிவகுத்து பாதையை அமைச்சு பாருங்கள். அந்த பாதையில் நீங்கள் சரிவர ட்ராவல் பண்ணி பாருங்கள், லக்ஷ்மி கை கூட நிற்பாக, பணம் உங்களுக்கு செல்வங்கள் சேரும். எவ்வளோ பேர்த்துக்கு நான் கைட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய 23rd வயதில் நான் இதுக்குள்ளே பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ பேர்த்துக்கு மாற்றங்கள், எவ்வளோ பேர்த்துக்கு செல்வங்கள், எவ்வளோ பேர் மாற்றங்கள். இது எல்லா மாற்றங்கள் ஆனதுனால தான் நான் இந்த அளவுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோவிலம், இவ்வளோ பெரிய நிறுவனம் பைரவ் ஃபவுண்டேஷன் வச்சு நடத்துறக்கு. நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் கொடுக்குற உந்துதல், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் நான் வளர முடியும். எப்போவுமே சக்திங்கிறது என்னங்க? சக்திங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஞானம் இருக்குங்க. அந்த ஞானத்தை நாம் எதையுமே யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல. அந்த ஞானம் நான் விழுந்துட்டேன். இதே தான் வீழ்ந்ததுலேருந்து எந்திரிச்சு நடக்கிறதுக்கு என்ன, நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம குழந்தையே நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம். குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும், கீழே விழுந்துடும், யாராவது பார்த்தா அழுகு, பார்க்கலன்னு அது வாட்டிக்கு எந்திரிச்சு தொடச்சிட்டு போயிடும். அது தொடச்சி போகிற வழியை பக்குவத்தை உணர்ந்துக்குங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு அந்த ஞானம் இருக்கிறது, ஏன் பெரியவங்களுக்கு உங்களுக்கு ஞானம் இல்லை? எல்லாத்துக்கும் ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தை சரிவர பயன்படுத்தி லட்சுமி பூஜை பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட கேள்வி, பணம் பணம் பணம். அந்த பணத்தை சேர்றதுக்கும் சேமிக்கிறதுக்கும் அந்த லட்சுமி உதவியாக இருப்பான், என்னுடைய நம்பிக்கையும் ஆசீர்வாதம்.
சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சாமிஜி. சாமிஜி, ஆனால் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஓட 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 தூரம் குறையவே மாட்டேங்குது அப்படின்றாங்க. அதாவது எங்களுக்கும் வெற்றிக்குமான தூரம் அப்படிங்கிறது நெருக்கத்தில் வரவே மாட்டேங்குதே சாமிஜி, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஜோதிடர் போய் கேட்டாக்க, குலதெய்வத்துடைய அருளே இல்லப்பா, அப்புறம் எப்படி நீங்க வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க சாமிஜி. குலதெய்வம் எங்க கூடவே வந்து எங்க வீட்டிலே இருந்து எங்களுக்கு அருள் பண்ணிட்டே இருக்கணும் சாமிஜி, அப்படி ஒரு விளக்கம் கொடுங்க. ஓட ஓட உங்களுக்கு தூரமே வந்து தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க, எங்க நிர்ணயிக்கிறீங்க, எந்த இடம் போகணும்னு நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க? இங்கிருந்து வண்டி எடுத்தீங்க கோயம்புத்தூர் போகணுன்னா, கோயம்புத்தூர்னு முடிவு பண்ணாதான் அந்த இடத்துக்கு நிற்பீங்க. நீங்கள் வண்டி எடுத்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம், எந்த ஊர்னு நிர்ணயிக்காமல் இல்லை இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஊரை நிர்ணயிங்க, உங்களோட இலக்குகள் வைங்க. எப்பவுமே ஒரு டார்கெட் வைக்கிற தப்பு இல்லைங்க. இந்த மாதம் இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் ரெண்டு ஸ்டெப்ஸ் மேலே ஏறணும்னு வைங்க, எடுத்து நீ பத்து ஸ்டெப்ஸ் வைக்கிற போது தான் உங்களை நீங்கள் தடுமாறி போயிடுறீங்க. இப்போ இதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அடி எடுத்து வைக்கிறோம், நிதானம் என்ன, இடம் என்ன, அந்த இடத்துக்கு நம்ம எப்படிலாம் ஸ்டெப்ஸ் வைக்கிறோம், ஏன் இப்படி மேலே ஏறக்கு என்ன வழி அப்படிங்கிறது, இந்த கால்ராகை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், எப்பவுமே கஜ முகம் இருந்துச்சு அப்படின்னா அவன் யோகக்காரனாக இருப்பான், சருன்னு மேலே வளர்ந்துக்கிட்டே இருப்பான், காசு பணம் பேர் புகழ் எல்லாம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பான், ஆனால் அது குடும்பத்தில் தோற்றுருவான். எத்தனை குடும்பங்கள் செல்வங்கள் இருக்கும், குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்கா? எத்தனை குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கும், செல்வங்கள் தேடி ஓடிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே, எல்லாத்துக்கும் எல்லாமே அவங்களுடைய பலம் பலவீனத்தை நம்ம அனலைஸ் பண்ணோம். செல்வத்தை தேடி ஓடுறத மட்டும் இல்லாமல் இலக்கை நிர்ணயிங்க, அந்த இலக்கை பயணம் செய்யுங்க. அந்த இலக்கு முடிஞ்சிருச்சுன்னா, இன்றைக்கி ஒரு 10 ஸ்டெப்ஸ் 10 கேஜி வெயிட் தூக்கணும்னு நினைக்கிறீங்களா, நாளைக்கு ஒரு 12 கேஜி வைங்க, எடுத்துகிட்டு நாளைக்கு 20 கேஜி வைக்காதீங்க. அந்த இலக்கை நிர்ணயிச்சுட்டு வாழ்க்கையும் மனதையும் கிரகத்தையும் பலப்படுத்திட்டு ஓடுங்க, செல்வங்கள் சேரும், லக்ஷ்மிங்க கூட இருப்பான். இதுதான் எல்லாத்துக்கும் சொல்கிற வழிமுறைகள். அற்புதம் சுவாமிஜி. அதாவது வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் ஓயுமா அப்படின்னு சொன்னீங்க. தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இதே மாதிரி போரா நாங்க ஃபேஸ் பண்ற இன்னொரு ஒரு இடம் இருக்கு சுவாமிஜி, அதுதான் ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை. இந்த ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாக்க, பயங்கரமா லாஸ் வாங்கின நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன் சுவாமிஜி. இவங்கெல்லாம் எழுந்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு விளக்கம் இவங்களுக்காக கொடுங்க சுவாமிஜி. தயவு செய்து ஃபஸ்ட்டு அட்வைஸு, ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் எண்கள் கவுண்டிங்கில் வாழ்க்கையை ஓடுற விஷயம். அந்த கவுண்டிங் எல்லாத்துக்கும் எல்லா நேரம், சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கில் இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமமாக இருக்கும். இன்னைக்கு சந்திராஷ்டமா இருக்கிற அன்னைக்கு நீங்க போய் அதுல போய் பட்டன் தட்டுற போது உங்களுக்கு நெகட்டிவ்ல தான் போய் முடியும். ஆனா அன்னைக்கு நாங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இருந்தா என்ன பண்ணுவோம் சாமிஜி? முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழிலில் என்னுடைய பர்சனல் அட்வைஸ், என்னுடைய பர்சனல் கருத்து, நான் இன்றைக்கி ஒரு 100 பேர்த்தை பார்த்தேன் அப்படின்னா, அந்த 100 பேர்த்தில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 100 பேர் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்கன்னா 95 பேர் தோத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கால்குலேட் மைண்டு, அந்த கால்குலேட் மைண்டு எந்த இடம் எங்கே எப்படி யாருக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் மார்க்கெட் அவாய்ட் பண்ணுங்கள், தப்பாக நினச்சிக்கொண்ட அந்த வார்த்தைகள். ஜெயிக்கணும்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, எல்லாத்துக்கும் நான் ஜெயிக்கணும்னு சொல்லுவேன், ஆனால் இதை இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் அது இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல. சில பேர் நான் ஷேர் மார்க்கெட்டில் உட்காந்துருக்க, ஆன்லைனில் உட்காந்துருக்க சமயம் எந்த டைம் எந்த எண்ணுங்கிறது அப்படிம்பாங்க. தயவுசெய்து உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிங்க, நான் இதில் உடன்பாடாக இல்லைன்னு சொல்லிடுவேன். என்ன காரணம் அப்படின்னா, கணிக்கவே முடியாதுங்க. நாம் ஒரு எண்ணத்தில் கணித்து சொல்லுவோம், அது உங்களுடைய கிரகம் ஒரு விதமாக இருக்கும், அப்போ ரெண்டும் ஒற்றி போகாது. எத்தனையோ பேர் இப்போ இந்த லாஸ்ட்டு நான் ஒரு 10 இயர்ஸாக ஷேர் மார்க்கெட் பற்றி பேசினேன், அதை உள்ளே போகிறதில்ல. தயவுசெய்து அதில் ஜாக்கிரதையாக இருங்க. எப்போவுமே கிரகத்தை பலப்படுத்திக்கிங்க, குலதெய்வத்து மேலே பாரத்தை போடுங்க, குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறுங்க, உங்களுடைய ஷேர் மார்க்கெட் வெற்றி பெறணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதனால் அவ்வளோதான், இதில் என்னால் உதாரணங்கள் கருத்துகள் சொல்ல முடியும். நிச்சயமா சமைச்சி சமைச்சி கிரகத்தை பலப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் உங்களோட யூடியூப்ல பார்த்தேன், நிறைய ஹோமங்கள்லாம் நீங்க நிறைய பேருக்காக பண்ணிட்டு இருக்கீங்க சமைச்சி, அதனை குறித்து சொல்லுங்க. இல்லை, ஹோமங்கள் நான் பண்றது எல்லாருமே கேட்கறாங்க. அந்த யூடியூப்ல பார்த்துட்டு சாமி எங்களுக்கு ஹோமங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணவே மாட்டேன். அப்படி நான் கண்டிப்பாக நான் பண்றதே இல்லை. அந்த ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயமா பேசணும். அந்த ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து எனக்கு வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் அனலைஸ் பண்ணிடுவேன், பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிடுவேன். இன்றைக்கி என்னென்ன நெகட்டிவ் இருக்குங்கிற தெரியப்படுத்திட்டு அந்த நெகட்டிவ்க்கு என்ன தீர்வுங்கிற நான் பைரக்ட்டு உத்தரவு வச்சிருவேன். அவன் என்ன உத்தரவு கொடுக்குறானோ அது பரிகாரங்களாக இருக்கலாம், அல்லது கோவிலாக இருக்கலாம், அவன் கொடுக்குற உத்தரவை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அதே ஹோமங்களாக இருக்கலாம். இதுதான் கொடுத்து பண்ணணும்னு இருக்குது. நார்மலாக வந்தவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்ணோம்னா கணபதி ஓம் பண்ணுவோம், லட்சுமி ஓம் பண்ணுவோம், சுதர்சனம் பண்ணுவோம், தன்வந்திரி பண்ணுவோம், நவகிரகம் பண்ணுவோம், நட்சத்திரம் பண்ணுவோம். ஆனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, பிரதானம்
யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ சில மிராக்கள்லாம் அந்த ஹோமத்தில் நடந்திருக்கு. நீங்கள் பைரவ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹோமங்கள் நடந்திருக்கு, லைவ் நடந்துட்டுருக்கு. இது எதுவுமே ஒரு பூஜைகள்ங்கிறது எல்லாத்துக்கும் போய் பலன் சேரணுங்கிறது, பட் யாருக்கு பண்ணுறோமோ அவங்க மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு 10 பேர்த்து வச்சு நான் பண்ணுறது இல்லை. அவங்கவுங்களுக்கு என்ன உத்தரவு பைரவர் கொடுத்தானோ அந்த உத்தரவுப்படி பண்ணுற அந்த ஹோமங்கள் அது சக்ஸஸ் ஆகுது. முழுமையாக சிவாச்சாரிகள் ரொம்ப அற்புதமான மந்திரங்களோட அது பலத்தோட ஜபத்தோடு பண்ணுற போது அது பலிக்குது. அதுதான் என்னுடைய ஹோமங்களினுடைய ப்ளஸ்ஸே. கடந்த 19-20 வருடங்களாகவே டெய்லி ஹோமங்கள் பூஜை நடந்துட்டுருக்குங்கிறது கடவுள் கொடுத்த பெரிய அனுகிரகம், கடவுள் கொடுத்த பெரிய பிரார்த்தப்பம். சமஜி, மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட உயரிய உன்னத நோக்கோடு நீங்க துவங்கியதுதான் பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர். அதனை குறித்து சொல்லுங்க சமஜி. பைரவா ஃபவுண்டேஷன் 2004 ஆரம்பித்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் இது, மக்கள்கிட்ட இருந்து வர்றது மக்களுக்கே போகணும்னு ஆரம்பித்தேன். அந்த பைரவா ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் படிப்புக்கு நிறையா உதவிகள் பண்ணிட்டு இருக்கேன். சில நூற்றுக்கணக்கான குழந்தைகளை படிக்க வச்சுட்ருக்கேன். அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டு, அதே மாதிரி ஹெல்த் கேரில் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ரொம்ப பிரதானமாக இன்றைக்கி நான் கடந்த ஒரு 15 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கிறது நிறைய ஆயுர்வேத சித்தல டாக்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ரொம்ப கொடிய நோய் நம்ம சொல்லக்கூடிய கேன்சர் கிட்னியும் இதுக்கு வந்து ட்ரீட் கொடுத்துட்ருக்கோம், ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க, ரொம்ப முடியாத பேஷண்ட்டை தூக்கிட்டு வருவாங்க. ஒரு வாரம், 1 மாதம், 2 மாதத்தில் எழுந்திரிச்சு நடந்துடுறாங்க. டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க, கைராசியான டாக்டர்ஸ் மெடிசன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து சந்திக்கிறாங்க, நான் ஹீல் பண்ணுறேன், ரொம்ப மனரீதியாக ஒரு பூஸ்ட் கொடுக்குறேன். அதெல்லாம் மனரீதியாக எடுக்கிறாங்க. நம்ம ஹீலிங்கிறது மன எனர்ஜி கொடுக்குறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. இன்னும் 10 வருடம் உயிரோடு இருக்கிறவங்களாம் இருக்காங்க அந்த பைரவருடைய அருளால். கண்டிப்பாக இது வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே சொல்லுவாங்க. தானத்திலே மிகப்பெரிய தானம் வந்து உணவு, அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நான் 3 விதமாக நான் மனசில் கையில் எடுத்தேன். ஒன்று, ஒருத்தருக்கு படிப்பு ஞானத்தை கொடுக்கணும். இன்னொன்று, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அது இல்லாமல் மனரீதி எனர்ஜி கொடுக்கறதுக்கு தான் அந்த ஹீலிங் ப்ளஸ் அஸ்ட்ராலஜி இந்த 2 விஷயங்கள் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கிறது. நம்மளால் முடிஞ்ச உதவிகள் எல்லாத்துக்கும் பண்ணுற போது கடவுள் நமக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கைன்னு சின்ன வயசுலேருந்து நான் படித்த கற்றுக்கிட்ட பாடம். அதில் வழிவகுத்து வழியை போட்டு நடந்து போயிட்டுருக்கேன், நல்லது நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த விளக்கங்கள் பாருங்கள். பைரவ் ஃபவுண்டேஷனில் வந்து வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. கை நீட்டி தாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உணவை கொடுப்பதை காட்டிலும் உழவை கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான பணி தான் சுவாமிஜி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அடுத்ததாக நம்ம பேச வேண்டியது ஏஷியாஸ் பிக்கஸ்ட் பைரவர் திருக்கோயில், 33 அடி உயர பிரம்மாண்டமான திருக்கோயில், சொல்லுங்க சுவாமிஜி. இல்லை, அது கும்பாபிஷேகம் எப்போ எப்போன்னு இருந்த ஒரு காலங்கள் தாண்டி இப்போ கும்பாபிஷேகம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் 13, 29வது நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக கோவில் வேலை நடந்துட்டுருக்கு. அந்த கோவில் பார்த்திங்கன்னா பிரதானமே பார்த்திங்கன்னா 33 ஃபீட்டில். அதனால தான் எல்லா பத்திரிகையில் வந்து ஏசியா பிக்கஸ்ட் பைரவ டெம்பிள்ங்கிற வார்த்தை முன் வச்சது. எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலைகளும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை அனுகிரகங்கள்னு சொல்கிறோம், தெய்வ சக்தின்னு சொல்கிறோம். ஒரு மனிதனுடைய காலத்தை நினைக்கக்கூடியது காலபைரவர். சொர்ணம் சொர்ணாகர்ஷ்ண பைரவர். சொர்ணம் எல்லாமே சேர்ந்து செல்வங்கள், காவல் காக்கக்கூடியது, உயிர் காக்கக்கூடியது, செல்வத்தை காக்கக்கூடியது, செல்வத்தை கொடுக்கக்கூடியது எல்லாமே அந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவர். அந்த பைரவருக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கோவில் ஒன்று கட்டணும் ஆரம்பித்தேன். சும்மா அப்படி சின்ன விஷயமா ஒரு தாமரை மொட்டு மூலம் ஆரம்பித்து இன்றைக்கி தாமரை ஒரு குளத்துக்கு எப்படி ஒரு அழகோ விரிஞ்சு பறந்து இன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு கோவில் வேலை முடியும், ஒரு 60% வேலை முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக அந்த கோவிலினுடைய அனுகிரகம், ஒரு செங்கலாக இருந்தால் கூட அது உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கோவில் கட்டுறது யார் கேட்டாலும் கோவிலுக்கு முன்னின்று பண்ணணுங்க. கோவிலுக்கு நம்ம ஒரு கட்டுமான பணிகளுக்கு கொடுக்குற போது அது காலகாலத்துக்கு அந்த கட்டுமான பணிகள் இருந்து அந்த கோவில் கும்பாபிஷேகம் வந்து லட்சக்கணக்கான பேர் கையெடுத்து கும்பிட்ற போது அந்த புண்ணியை நமக்கு சேருங்கிறதுக்காகத்தான் கோவிலுக்கு டொனேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அது மாதிரி நான் உங்களையும் கேட்குறேன், கண்டிப்பாக கட்டிட்டு இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய கோவில் வேலை நடந்துட்டுருக்குங்கிறது. பைரவருடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பைரவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமா சுவாமிஜி. மார்ச் 13ஆம் தேதி குடமுழுக்கு பெருவிழா அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சுவாமிஜி. பொதுவாக சொல்வாங்க ஊர் கூடி தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்வாங்க. தேரை வேணாங்க, அந்த தேருடைய வடத்தை தொட்டாலே அவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட புண்ணியம் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, கோவில் கட்டக்கூடிய அந்த பணிகளுக்கு நாம் நம்மை இணைத்துக் கொள்வது. அதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குங்களா சுவாமி? இல்லை, வாய்ப்பு எல்லாமே இப்போ வாய்ப்பு தாங்க எல்லாத்துக்கும். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன். இப்போ நான் இது வரைக்கும் நான் எல்லா முயற்சிகளும் என்னால் முடிஞ்சு எடுத்துகிட்டு இருந்தேன், கொடுத்த வாங்கிட்டு இருந்தேன். நான் யார்ட்டி கேட்கல. இப்போ தான் ஒரு 6 மாதமாக கோவில் வேலை நடந்துட்டுருக்கு, உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கிற. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம கொண்டு போகிறோம். ஒரு கோவிலுங்கிறது ஒரு பணி, அது காவல் தெய்வ பைரவருக்கு இவ்வளோ பெரிய கோவில் அமைங்கிறது இந்த நாட்டில் உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு இல்லை. இவ்வளோ பெரிய கோவிலுங்கிறது எல்லா தெய்வங்களுக்கும் கோவில் இருக்குது. கண்டிப்பாக உங்களை இணைச்சிக்குங்க, கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
சமைச்சி நீங்க வந்து இணைத்துக்கோங்க அப்படின்னு இப்படி கை வச்சு கேட்கக்கூடாது சமைச்சி, இப்படி வைக்கணும். ஏன்னா இது எங்க எல்லாருக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம் வர பொக்கிஷம் அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி. எல்லார் சார்பாகவும் ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிடுறேன். அடுத்ததாக வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரிப்பா, நீங்க பெருசா அங்க இங்க ஓடி இது அதெல்லாம் செலவு பண்ண வேணாம். ரொம்ப சிம்பிளா வீட்டில் இருந்தபடியே இல்ல ஆபீஸ்ல இருந்தபடியே ஒரு மண் விளக்க ஏத்தி வச்சு வேண்டி பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க எப்பவுமே சவால் விட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மண் விளக்கு பூஜை. அதிலே குறித்து சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறது கடந்த 19 வருடங்கள் ஆச்சு நம்ம பீடத்தில் ஆரம்பித்து. ஒரு மண் விளக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை ஈவினிங் 5:30 ஒரு மண் விளக்கு பற்றிருங்க. பொருத்திட்டு வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு மண் விளக்கு பொருத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக்கு இந்த நாமத்தை ஜபத்தை 1008 முறை சொல்லுங்கள். சொல்ல 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 ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம், 4 வாரங்கிறவோ, 4வது வாரம், 5வது வாரங்கிறது உணர்வுபூர்வமாக உணர்ந்துருவீங்க. பைரவரே காட்சி கொடுப்பான், உணர்ந்துட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நான் முன் வச்சுட்ருக்கேன். பைரவருடைய அருள்ங்கிறது சக்திங்கிறது எதையுமே நம்ம பண்ண பண்ணத்தான் ப்ராக்டிஸ் பண்ண. ஒரு குழந்தை வந்து சைக்கிள் ஓட்ட போலதுன்னா கீழே விழுகு, மேலே விழுகுது, அட்டிக்கை வாங்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரின்னு சொல்லுவாங்க சிலர், என்னடா இவ்வளோ தத்ரியாக இருக்குது இந்த குழந்தை, அந்த குழந்தை ரொம்ப ஸ்மார்ட்டாக எந்திரிச்சு ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து ரொம்ப டாப்பாக நிற்காத மாதிரி பண்ணி பாருங்கள், மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. யாரும் இந்த உலகத்தில் ஞானம் இல்லாத மனிதர்கள் கிடையாது, அந்த ஞானத்தை பெறக்கூடிய சக்தி இந்த பைரவர் மண் விளக்கு பூஜையில் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க, உங்களுக்கு பைரவருடைய அருள் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கான வெற்றி வாழ்க்கை எங்கள் கண் முன்னாடி அப்படியே ஃபோட்டோ மாதிரி தெரியுது சமைச்சி, அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சமைச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக டிப் ஃபார் தியா எங்களுக்கு ஒரு விளக்கம், அதாவது நிறைய பேருக்கு பயம் இருக்கு, கல்லடிப்பட்டா கூட பரவாயில்லப்பா, இந்த கண்ணடி இருக்கு பாருங்க அது மட்டும் படவே கூடாது அப்படின்னு சொல்வாங்க சமைச்சி. கண் திருஷ்டியிலேருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி விளக்கம் கொடுங்க சமைச்சி. அதுதான் வந்து உடல் ரீதியாக ஒரு ஆறான்னு சொல்கிறாங்க. ஆறாங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி, ஏவல், இந்த மாதிரி விஷயங்களை நம்மளை வந்து உடம்புல வந்து ரெண்டு விதமான நிலை ஏற்படுத்திக்கிறோம். ஒன்று வந்து 7 சக்ராஸ், 7 சக்ராஸை ஆக்டிவேட்டில் வச்சுருக்கணும்னு சொல்கிறோம், உடம்பில் ஒரு ஆறா இருக்கணும்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளை நாம் ஹீல் பண்ணிக்கக்கூடியது, இந்த 3 தான் பிரார்த்தப்புன்னு சொல்லணும். அதாவது நம்மளை நாம் ஹீல் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து பிரார்த்தனைகள், உடலில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை சொல்ல அல்லது முத்திரைகளை சொல்ல, இது நம்மளை நாம் ஹீல் பண்ணிக்கிறது. ஆறாங்கிறது பார்த்திங்கன்னா உடம்புல நமக்கு அவுட்லைனில் ஒரு கவசம் இருக்கக்கூடியது ஆறா, இதுதான் கண் திருஷ்டி போகக்கூடியது. சக்ராஸுங்கிறது உச்சியிலிருந்து கீழே வரைக்கும் நமக்கு 7 சக்ராஸு, இதெல்லாம் பலமாக வச்சுருக்கணும் அப்படின்னா பிரார்த்தனைகள் தாங்க. ஃபஸ்ட்டு பிரார்த்தனையை பலப்படுத்துங்க. எல்லா பெண்களும் எப்பவுமே நெத்தியில் ஒரு பொட்டு வைங்க. பொட்டு வந்து திருஷ்டியை அடிக்கிறதுக்கு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நெத்தியில் ஒரு பொட்டு வச்சு பாருங்கள். அந்த உணர்வுபூர்வமாக அந்த பொட்டில் இறங்கக்கூடியதான் ஐதீகம், அதுதான் 3ஆம் கண் அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு ரெகுலராக ஒரு பஞ்சு கொடுத்து பொட்டு வச்சு பாருங்கள், கண் திருஷ்டி ஒன்றும் பண்ணாது. திருஷ்டிங்கிறது அடுத்தவனுடைய பார்வை, அது கண் திருஷ்டிங்கிறது பஸ்மமாகக்கூடிய சக்தி, இந்த பொட்டு கொண்டு வைங்க உணருங்க. அற்புதம் சுவாமிஜி, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி ஆறா பெருகி நம்ம ஆறாவை நிறைப்பதற்கான அற்புதமான வழிமுறைகள் சொன்னீங்க சுவாமிஜி, மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவ ஆசீர்வாதம். பைரவா.